குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் சென்னை பேசின் பிரிட்ஜ் பக்கத்துல டிராபிக் போலீசார் கொஞ்சம் பேரு சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வழியா ஸ்கூட்டர்ல பறந்து வந்த இளம் ஆசாமிய மடக்கி நிறுத்தினாங்க. தம்பி பாக்க டிப்டாப்பா இருந்தாரு. எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தப்ப தம்பி தண்ணி அடிச்சுட்டு வந்ததை ஒரு கான்ஸ்டபிள் மோபம் பிடிச்சிட்டாரு. தம்பி சிக்கிட்டாப்புல ஃபைன் போட வேண்டியது தானு நினைச்சுக்கிட்டே இளைஞரோட பெயர் டீட்டெயில் எல்லாம் போலீஸ்காரங்க கேட்டாங்க. ஃபுல் போதையில இருந்த அந்த இளைஞருக்கு எதிரில் நிக்கிறது போலீஸுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லை. எகிரி எகிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சட்டம் ஒழுங்கு போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்த பிறகும் கூட இளைஞர் தன்னோட அட்ராசிட்டியை நிறுத்தலை. எமர்ஜென்சி சார், எமர்ஜென்சி, என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தடாலடியாக வசனம் பேசினதோடு நிற்காம ஆக்ஷன் டான்ஸை கலந்து கட்டி போலீஸை திக்குமுக்காட செஞ்சுட்டாரு அந்த இளைஞர். அவர் அடிக்கவும் முடியாமல் அடக்கவும் முடியாமல் போலீஸ் பட்ட பாடு சொல்லி மாளாது. நம்மக்கிட்ட தம்பி சிக்கலை, நாம தான் தம்பிக்கிட்ட வசமாக சிக்கியிருக்கோம்னு அப்போ தான் போலீஸுக்கே புரிஞ்சுது. அப்படி அந்த இளைஞர் என்னென்ன பண்ணாருன்னு பாருங்க. புரியுதுங்களா? எனக்கு போட வேண்டியது போட்டு
இறுதியா அந்த இளைஞர் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த 26 வயசான சுரேஷ்ங்கிறதும் பெரம்பூர்ல இருக்க மாமியார் வீட்டுக்கு ஃபுல் போதையில போனதும் தெரிய வந்துச்சு. அவர் மேல வழக்கு பதிஞ்ச போலீசார் அவரோட ஸ்கூட்டரையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க.